ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் ஷாஸ் டைரி. இன்னைக்கு ஷாஸ் டைரியில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னே சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு ரெசிபி வீடியோ போட்டு. இன்னைக்கு அட்டகாசமான ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக், டீ டைம் கேக் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு எம்டி பவுலில் 3 எக்கு வந்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு 1 நிமிஷம் போல. ஓரளவுக்கு ஃப்ளஃபியா வரணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுல 1 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஃபுல்லா அப்படியே சேர்த்துடக்கூடாது. 3 தடவை இல்லைன்னா 4 தடவையா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பொடிக்காத சர்க்கரை சேர்க்கும் போது அந்த பெரிய பெரிய கட்டிகளாக இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும், நல்லா கரையாது. அப்போ நம்ம கேக் பேக் பண்ணி வரும்போது அடியில் அது அப்படியே தங்கி இருக்கும், அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் பொடிச்ச சர்க்கரையை சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இந்த அளவுக்கு வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் 2 நிமிஷம் போல். எக்கோட கலரெல்லாம் மாறி இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணாதான் நம்ம கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும், ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் நான். இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சுக்க போகிறோம். நல்லா சலிச்சுக்கலாம், ஏதாவது கட்டி இருந்தால் அப்போ போயிடும். சூப்பராக சலிச்சாச்சு. உங்களுக்கு முடியும்னா 2-3 தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பேட்ச்லா வச்சு கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து வெது வெதுப்பாக கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது. அந்த மாதிரி பால் சேர்க்கும்போது கேக் இன்னும் நல்லா டேஸ்டாக இருக்கும். கொதிக்க கொதிக்க சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த விதமான கட்டிகளும் இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பேட்டரியும் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ 2 பேன் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்கொயர் டின் அண்ட் மற்றபடி பிரெட் பேக் பண்ணுறேன் இன்னொரு பேனும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ரெண்டுலேயுமே செஞ்சு கட்டுறேன். இப்போ அடியில் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து பட்டர் பேப்பர் வந்து பிளேஸ் பண்ணுறேன். 2 பேன்லேயுமே அப்படி தான் பண்ணுறேன். இப்போ பேட்டரை வந்து நம்ம டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 டின்லேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு அதில் எந்த விதமான கட்டிகளும் இல்லாத மாதிரி, காற்று வந்து போகாத மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நான் இங்கே அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். அதில் இப்போ பேக் பண்ண வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். எனக்கு கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு குச்சியை விட்டு குத்தி பார்க்கும்போது குச்சியில் எதுவுமே வராமல் இருந்ததுன்னா, அந்த மாவு எதுவும் வராமல் இருந்ததுன்னா சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்மளோட டீ டைம் கேக் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம். வித்தின் ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸ்க்குள்ளே கேக் ரெடி ஆகிடும். இதே ரெசிபியை வச்சு நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு பேஸாக கூட இந்த கேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்டான ஒரு டீ டைம் கேக்னு சொல்லுவேன் இது.
பாருங்க எந்த அளவுக்கு வந்து இது ஃப்ளஃபியா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு கண்டிப்பா ட்ரை அவுட் பண்ணி பாருங்க உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்றது வரைக்கும் பை டேக் கேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க